வாழ்க வளமுடன் God bless you all my dear children இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th இது செகண்ட் யூனிட்ல இருக்க நம்மளுடைய சப்ளிமெண்டரி ரீடர் லைஃப் ஆஃப் பை ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன ஸ்டோரி அப்படியே த்ரில்லிங்கா எழுதப்பட்ட ஒரு நாவல் இது ஓகேவா இந்த நாவல் என்ன சொல்லுது அப்படினா இதுல ஒரு சிறுவன் அவன் பேர் தான் பையி அந்த பையிங்கிற சிறுவன் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கற ஒரு புலியோட ஒரு படகுல வந்து ஒரு துடுப்பு போட்டு போற படகு கப்பல்ல இருந்து மூழ்கின கப்பல்ல இருந்து ஒரு துடுப்பு படகுல வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அதுல ஒரு ஹைனான் ஒரு வேட்டைனா இருக்கு அப்புறம் ஜீப்ரா இருக்கு இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு 227 டேஸ் எப்படி அந்த படகுல வந்து தன்னோட நாட்களை வந்து கழிச்சாங்க எப்படி வந்து எந்த ஒரு மனநிலையில அவங்க இருந்திருப்பான் அந்த புலியோட இருக்கும்போது என்ன மனநிலையில இருந்திருப்பான் எப்படி எல்லாம் அவன் வந்து அதுல வந்து அந்த 227 டேஸ் எப்படி அவன் வந்து கிராஸ் பண்ணா அப்படிங்கறத பத்தி ஒரு த்ரில்லிங்கான நாவல் இது இது வந்து கன்னடா மொழியில எழுதப்பட்ட ஒரு நாவல் இது இதை எழுதினவர் யாரு அப்படின்னு சொன்னா யான் மார்ட்டல் அப்படிங்கிறவர் ஓகேவா இவர் வந்து ஸ்பெயின்ல பிறந்திருக்காரு இவங்க பேரண்ட் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கனடியன் ரெண்டு மிக்ஸ்ல அந்த இது பண்றதுல பிறந்த ஒரு பிள்ளவர் அதனால அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல் டிப்ளமேட்டா இருந்தாரு அதனால அவர் என்னாச்சு கோஸ்டாரிக்கா பிரான்ஸ் அதே ஸ்பெயின் இந்த மாதிரி நிறைய மெக்சிகோ இந்த இடம்லாம் வந்து அவர் டிராவல் பண்ற மாதிரி இருந்தது அதனால இவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் இவரோட குழந்தை பருவம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நாடுகளுக்குலாம் அவர் அப்படி சுத்தி அவரோட இதெல்லாம் இருந்தது குழந்தை பருவம்லாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் என்னாச்சு இவர் வந்து ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து பிலாசபினா என்னன்னா தத்துவம்னு சொல்லுவோம் ஓகேவா அது வந்து இவர் படிச்சிருக்காரு இவர் இந்தியாவும் விசிட் பண்ணி நிறைய வந்து ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு இது பண்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஜூ எல்லாம் கூட விசிட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இது இல்லாமா என்னன்னு தெரியல அவர் 2001 வந்து நிறைய இதுக்கு முன்னால் நிறைய மூணு நாவல் எழுதியிருக்காரு ஆனா அதெல்லாம் வந்து மூன்று கதைகள் வந்து நிறைய வந்து ஒரு சிக்கலெல்லாம் சந்திக்க வேண்டியது ஆனா இந்த லைஃப் ஆஃப் பை வந்து இந்த 2001 அவர் எழுதும் போது அந்த நாவல் வெளியிடும் போது அவர் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த நாவல் எழுதுனதுக்காகவே அவருக்கு வந்து மேம் புக்கர்ன்ற ஒரு அவார்டும் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த நாவல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த வீடியோ தான் எடுத்திருக்காங்க வீடியோ ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பையன் வந்து நடிச்சிருக்காங்க அதில் ஓகேவா அந்த பையனோட மெயின் கேரக்டர் தான் பை அப்படிங்கிறது அந்த படகுல வந்து மூழ்கி போன கப்பல்ல இருந்து ஒரு துடுப்பு படகுல இவங்க மட்டும் நாலு பேர் மட்டும்தான் இப்போ சேஃபாக அங்கே இருக்க மாதிரி அந்த நாலு பேரும் அவங்க எப்படி வந்து அந்த டேஸ் எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க இவனோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத இந்த கதையில் பார்க்க போகிறோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக வந்து இவர் வந்து அது நாவலாக எழுதினார் அது வந்து சுருக்கி உங்களுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடராக கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ அந்த பையங்கிற பையன் அவனே வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் இந்த நாவல் வந்து அவர் எழுதியிருக்கார் அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன் திடீர்னு பார்த்தா அப்படியே நான் வந்து ஒரு படகுல வந்து ஒரு கையில் துடுப்போட நான் இருந்துட்டுருக்கேன் என் முன்னால் பார்த்தா ரிச்சர்ட் பார்க்கன்ற ஒரு பெரிய வங்காள புலி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் கடையிலேருந்து அப்படியே சுறாமிலாம் அப்படியே எம்பி எம்பி குதிக்குது அப்படியே கடலில் அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக அடிக்குது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அது என்னவோ தெரில எனக்கு பயமே இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லாமலாம் இல்லை எனக்கு வந்து எதுவுமே நினைக்க தோணலை அது ஏன் அந்த மாதிரி நான் தைரியமாக இருந்தேன்னு வந்து இறைவனுக்கே தெரியுமா கடவுளுக்கே தெரியுமான்றது கூட எனக்கு தெரியல ஏன்னா என் வாழ்க்கை வந்து இன்னும் நீடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி போல இருக்கு அதனால தானே என்னவோ தெரில அந்த ரிச்சர்ட் பார்க்கரும் என்னை கவனிக்கவே இல்லை அங்கே கீழே குதிக்கிற அந்த சுறா மீன்கள்லாம் என்ன பண்ணல என்னை வந்து தட்டி விடவே இல்லை அதே மாதிரி கடல் அலைகள்லாம் என்ன மூழ்கடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டே போகிறான் அப்போ வந்து என்னை வந்து என்னை விட்டுட்டு தப்பிச்சு போனேன் எங்களோட பெற்றோர்களோ கூட பிறந்தவங்களோ இல்லை இந்த படகுல இந்த பெரிய கப்பலில் இருந்து போனவங்களோ யாராவது ஒரு மீட்பு குழு இட்டுன்னு வரமாட்டாங்களா அப்படின்னு மட்டும் என் மனசு தோணுச்சு நான் அதுவும் தூரம் இருந்து பார்க்குறேன் யாருமே வர மாதிரி தெரியல ஆனால் இந்த விஷயங்கள்லாம் என்னை எதுவுமே பாதிக்கலை அதே நேரத்தில் என்னை மீட்கவும் யாரும் வரலையே அப்படின் போது தான் எனக்கு மனசுக்குள்ளே சோகம் வந்துச்சு அப்படியே என் கை காலெலாம் அப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சு முதுகெல்லாம் ஒரே இதுவாகிடுச்சு ஜிலுன்னு ஆயிடுச்சு நான் அங்கே இருக்க ஒரு தார்பாலின் மாதிரி இருக்கு அதில் அப்படியே பின்னாகி அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே கடக்கிறேன் நான்
எனக்கு வந்து ஏதோ பாலைவனத்துல வந்து ஒட்டகம்லாம் நடந்து போற மாதிரியான சிந்தனை எல்லாம் வருது. இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியாம நான் வந்து அப்படியே படுத்து கிடக்குறேன். நான் அந்த இடத்துல அந்த தார்பாலினோட ஒட்டி கிடக்குறேன் நானே. பட் என் முன்னால் அந்த நெரிச்ச பார்க்குற அப்படியே வந்து சில அடி தூரத்துல கீழே இருந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அந்த சிந்தனையிலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன். இப்ப தூங்கி காலையில எழுந்து பார்த்தா அப்பதான் எனக்கு தெரியுது, மூணு நாளா ஒரு வாய் தண்ணி கூட இல்ல, ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லாம ஏறக்குறைய ரெண்டரை மூணு நாள் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த புலியும் அங்கதான் இருக்கு. அந்த புலி பாத்தீங்கன்னா ஒரு 450 டன் எடை இருக்கும் போல இருக்கு அந்த புலி. அது உட்காந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப எனக்கு வாழ்க்கையில புது நம்பிக்கை வந்துருச்சு. மூணு நாள் சோறு தண்ணி இல்லாமலே நம்மளால இவ்வளவு வலிமையோட இருக்க முடியுது, நம்மளால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆனா வந்து அதுக்கு அங்க இருக்க ஹைனான்னு இருக்கு, அப்ப அதை வேற நான் கவனிச்சேன். பட் இவங்களுக்கு முன்னாலெல்லாம் இதுக்கு முன்னால எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஒரு 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 பிளே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு மைதானத்துல ஒரு வந்து நிஜமாவே வந்து எப்பவுமே ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அல்லது வந்து ஒரு டென்னிஸே எடுத்துக்கோங்களேன், டென்னிஸ் விளையாடுறாங்க. அவர் எப்பவுமே விம்பிள்டன் வந்து ஜெயிச்சுட்டே இருக்க அவர் வந்து இறங்குறாரு. அவரை நோக்கி இருந்து எதுக்கு ஒரு புதுசா வந்து ஒரு வீரர் வந்து விளையாட வர்றாரு வச்சுக்கோங்களேன். அவர் இறங்கி விளையாடும் போது என்ன பண்ணுவாரு, நல்ல உத்வேகத்தோட எப்படியும் வந்து இந்த முறை வந்து இவ்வளோ நாள் வந்து அவார்டு வாங்கின அவரு டைட்டில் வின்னரை வந்து நாம ஜெயிச்சிடணுங்கிற ஒரு வேகத்தோட இறங்கி விளையாடுவாரு. ஆனா என்ன ஆகும், அவரோட விளையாட்டை பார்க்கும்போது அவர் விளையாட விளையாட இவருக்கு என்ன ஆகும், நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த விம்பிள்டன் டைட்டில் வின் பண்ண அவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் அலட்சியமா விளையாடுவார். இவனா சின்ன பையன், இப்பதானே புதுசா வந்திருக்கான், நம்ம வந்து 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் அந்த டைட்டில, 4 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம், இவன் நல்லா என்ன இருக்கு, நம்ம சாதாரணமா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் அலட்சியமா விளையாடுவார் அந்த டைட்டில் வின்னரு. ஆனா பாத்தீங்கன்னா இவனோட உத்வேகம் நல்ல வேகம் இவன் வந்து புதுமையா விளையாடுறத பார்த்தோடனே அவருக்கே என்ன ஆயிடும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கடைசி நேரத்துல அவனை ஜெயிக்கிற மாதிரி போயிடும் அந்த மேட்ச். அந்த மாதிரி எனக்கும் அங்க நிற்கும்போது அந்த புலியோட வேகத்தை பார்க்கும்போது அந்த புலியை பார்க்கும்போது முதல்ல பயமா இருந்தாலும் இப்ப எனக்கு தாகம்னு ஒண்ணு எடுத்துருச்சா, அந்த தாகத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது அந்த புலியை பத்தி எனக்கு சிந்தனையே இல்லை. அது வந்து அதை பத்தி எனக்கு ஒரு அலட்சியம் தான் வந்துருச்சு, அதை விட நான் மனுஷன், எனக்கு வந்து முதல்ல என் தாகத்தை தான் நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சிந்தனை வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த தாகம் வந்து எவ்வளவு கொடுமையானது, எப்படி மூச்சு காத்து நமக்கு வந்து உயிர் காற்றுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி நம்ம தாகத்தை தணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த தாகம் எடுக்கிறதுனாலதான் அந்த நீர் இல்லைன்னு போது என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே கெட்டி ஆயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்ப அதை எப்படி வந்து தணிக்கிறது, எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான் அலையிறேன். அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அரைஞ்சிருக்கும் போது கூட அவருக்கு மூச்சு காத்து இல்ல உயிர் நின்று போச்சே அப்படின்னாலும் அவர் என்ன சொல்றாரு, அந்த தாகத்தை தணிக்க முடியலங்கிறது ஒரு பெரிய துன்பம்னு அவர் சொன்னது எனக்கு தோணுச்சு. உண்மையிலே அந்த துன்பம்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத வந்து நான் இப்பதான் உணர்றேன். தண்ணி இல்லாம அந்த தாகத்தை தணிக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு முன்னால எதிர்க்க இருக்க புலியை பத்தி எனக்கு கவலையே வரல. அதனால எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா, இந்த படகுல எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்க மாட்டாங்களா, யாராவது வச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனையில நான் முதல்ல தண்ணியை தான் தேட ஆரம்பிச்சேன். தவிர எனக்கு புலியை பத்தி சிந்தனை வரல, எதை பத்தியும் சிந்தனை வரவே இல்லை. எனக்கு அதை எல்லாத்தையும் நான் அலட்சியம் பண்ணிட்டேன். எனக்கு என் உடம்பு மட்டும்தான் இப்ப என்னோட தாகத்தை தணிக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பை வந்து ஃபர்ஸ்ட் அவனோட தாகத்தை தண்ணி தாகத்துக்கு முன்னால எனக்கு வந்து இந்த புலியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி தாகம் எனக்கு அதிகமா எடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் என் மூளையில வந்து ஒரு இதுவே சிந்தனையே வந்தது, நாம இருக்கிறது வந்து ஒரு உயிர் காக்கும் தேவைகளை உள்ளடக்கிற ஒரு இந்த படகு தானே, லைஃப் போட்டு தானே. அப்ப இந்த லைஃப் போட்ல கண்டிப்பா மனுஷனுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டி எது, தண்ணி. ஸோ தண்ணியோ மற்ற எதுவோ கண்டிப்பா இதுல இருக்க தானே செய்யும், அதனால இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையே எனக்கு இப்போதான் வந்துருச்சு. ஏன்னா வந்து இதை போயெல்லாம் செய்யாமலாம் விட்டுட்டு லைஃப் போட்டில் எதுவுமே இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த எண்ணம் வந்துச்சு உடனே. அப்போ வந்து இந்த தண்ணி வந்து கண்டிப்பாக இந்த படகுல எங்காவது இருக்கணும், அதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு என்ன பண்ணுறேன், அந்த படகோட மைய பகுதிக்கு அதனோட சென்டர் பார்ட்டுக்கு நான் வந்து அப்படியே தவழ்ந்து போகிறேன். அது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ வந்து ரொம்ப கஷ்டமாக நான் வந்து ஒரு எரிமலையில் வந்து ஏறி போகிற மாதிரி, முட்டி போட்டு ஏறி போகிற மாதிரி
அந்த சூடு எனக்கு அப்படியே காலில் படுற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த முட்டி போட்டு நான் அங்கே போகிறது. அங்கே போகும்போது பார்த்தா ஹைனா வந்து வரி குதிரையோட பின்னால் நின்றுன்னு இருக்கு. அது அப்படியே என்னையே பார்த்துன்னு இருக்கு. நானும் அதை வந்து பார்க்குறேன், நான் அதை வந்து சத்தம் போட்டு திட்டுறேன், ஏய் தூரா போன்னு சொல்லி. அது வந்து என்ன பண்ணுது, நகரவே மாட்டேன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் எனக்கு இப்போ அதை பார்த்துலாம் பயம் இல்லை. எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து கண்டிப்பாக இப்போ தண்ணி வேணும். அதனால தான் நான் திட்டுறேன், ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறியே, நீ தூரம் போன் திட்டுறேன் நான் ஹைனாவை. ஆனால் அது என்ன பண்ணல, அது கொஞ்சம் கூட நகரவே இல்லை. நான் வந்து ஆனால் அதுக்கு போய் பயப்படுவேன்னா நான் பயப்படவே இல்லை. ஏன்னா பெரிய புலியே நிற்கிது, அதை பார்த்தே நான் வந்து இப்போ பயப்படல, எனக்கு தாகம் தான் எடுக்குது. இதை பார்த்து நான் பயப்படுவேன்னா, இதை பார்த்து பயந்தா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு பெரிய மரத்துலேருந்து கீழே விழணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது விழறதுங்கிறது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒன்று. அதுக்கே பயப்படாமல் ஐயோ அந்த மரத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன குச்சிங்கள்லாம் நம்மளுக்கு கீறிச்சுனா என்ன பண்ணுன்னு பயப்பட்டா அது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கும். விழறதே ரொம்ப பெரிய மரத்துலேருந்து தமாலும் கீழே விழறோம், அது அடிபடுன்ற பயமே இல்லாமல் அந்த இது வந்து இந்த குச்சிகள் லேசாக கீறிடுச்சுன்னா அதுக்கு பயந்துன்னு சாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பெரிய புலியே நிற்கிது, அதுக்கே நம்ம பயப்படல. இந்த ஹைனாவுக்கு போய் தான் நம்ம பயப்பட போகிறோம் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா புலி வந்து இன்னொன்று, அதுக்கு வந்து புலிக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஹைனாவாகட்டும் நானாகட்டும் அல்லது வந்து வரிக்குதிரையாகட்டும் எல்லாமே என்ன, அதுக்கு சாப்பாடு தான். அது அதுக்கு முன்னால் நாங்கள்லாம் எல்லாம் பெரிய வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மூணு பேருமே அதுக்கு என்ன சாப்பாடு தான். அப்படி இருக்கும்போது அதை பற்றி நான் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஏன்னா அதை யோசிச்சேன்னா எப்படி தெரியுமா இருக்கும், இந்த இது சொல்லுவாங்களே எண்ணெய் வானலில் பயந்துக்கிட்டு அடுப்பில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க பழமொழி மாதிரி. அதாவது இதில் ஃப்ரையிங் பேன் அவர் சொல்கிறாரு, தோசைக்கல்லுக்கு பயந்துட்டு அடுப்பில் விழுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நான் போய் இதுக்கு ஹைனாவுக்கு பயந்தேன்னா வந்து அது புளிக்கிட்ட மாட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல அந்த புள்ள. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆனால் வந்து இந்த புலி வந்து பெருசு பெரிய விலங்கு தான், ஆனால் அது மாதிரி நடந்துக்கவே இல்லை. தான் பெரிய ஆள், இவங்க எல்லாரும் விட பெரிய ஆள், நம்ம அப்படின்னு நடந்துக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, அப்பா வந்து என்னென்னா ஒரு ஜூ வச்சுருக்கவர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையோட அப்பா அந்த விலங்குகள் எல்லாம் வந்து கப்பலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அப்போ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மயக்கம் மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து கப்பலில் இட்டுட்டு போகும்போது மற்றவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த விலங்குகளுக்கு என்ன பண்ணுவாங்க, மயக்கம் மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் இந்த புலிக்கு கொடுத்து மயக்கம் மருந்துனாலேயே என்னவோ தெரியல, இந்த புலி ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கடல் வந்து ஒரு சுற்றி வந்து அப்படி சீற்றெல்லாம் இருக்கிறதுனால இது வாயே திறக்காமல் அமைதியாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இல்லை இது இந்த கடலோட இறைச்சல் இதெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில் கூட இந்த புலி அமைதியாக இருக்குதோ என்னவோ அப்படின்னு நினச்சினேன். ஆனாலும் இப்போ என் சிந்தனை எங்கே இருக்குது, தண்ணி பாட்டிலை போய் தேடணும், என்னோட தாகத்தை முதல்ல தணிக்கணும். அதுதான் எனக்கு வந்து முதல் வேலையாக இருந்துச்சு. சரி இது வந்து பயிரிகள் போட்டு தானே அப்படின்னா இதில் சின்ன கொஞ்சம் பேர் ஏற்றின்னு போவாங்கல்ல, அப்படி போனால் கூட நம்ம மூணு பேர் இருப்போம் இல்லையா, ஆனாலும் இதுக்குள்ளே எங்காவது தண்ணி இருக்கணும் இல்லையா, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து உயிர் காக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த நம்ம டியூப் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த டியூப் இருக்கும், மரப்பட்டைங்க இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் எங்காவது அது இருக்கா அப்படின்னு நான் போய் என்ன பண்ணணும், நான் தேடணும்னு நான் நினைக்கிறேன். Thank you.